பிச்சைக்காரன் டூ வேற லெவல் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே. ஓகே, ஸோ முதல் முறையாக டிரெக்டர் அவதாரம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும்ல கண்டிப்பாக, அந்த ப்ரெஷர் வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த மக்களுக்கு. எனக்கு ப்ரெஷர் என்ன, படம் ஹிட்டு மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு எப்போவுமே நம்பிக்கை இருந்துச்சு. அந்த மாதிரி டென்ஷனு இது எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்றலாம் இல்லவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ பிச்சைக்காரன் டூ எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? நமக்கு எல்லாருமே லைஃப்பில் எதுக்கு எதுக்கு வாழ்கிறோன்னு சொல்லுங்க, கார்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோமா, இல்லை இந்த மொசைக் போட்டிருக்காங்க வீட்டில் பில்டிங் முன்னெல்லாம் வந்து மூணு நாலு ஃப்ளோருக்கு மேலே கிடையாது இப்போ 30 மாதிரி புர்ஜ் கலீஃபா வந்துருச்சு அம்மா இந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோமா, நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது ஆக்சுவலாக? நம்மளோட பாண்டிங் ரூட் இங்கே இருக்குது, யாரோ மேலே நம்ம வச்சுருக்க லவ், அவங்க நம்ம மேலே வச்சுருக்க லவ்ன்றதுனால அதெல்லாம் எமோஷன்ஸ், அதை வந்து கிரிஞ்சு ஆகிட்டாங்க இப்போ, அதானே கிரிஞ்சு கரெக்டாக அப்படின்னு கிரிஞ்சு கிரிஞ்சுன்னா கிரிஞ்சு தான் இப்போ லைஃபே. ஸோ பிச்சைக்காரன் டூவில் வந்து அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. ஆக்டராக என்னங்க ஆசை இருக்கும் எனக்கு, மக்கள் படத்தை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். ஆமாம், ஸோ அதில் வந்து அடிஷ்னல் வேல்யூவாக அங்கே சம்பாதிக்கணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் எல்லாமே, இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே. இதெல்லாம் எதை பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்த்தா பிச்சைக்காரன், ஆனால் அதுக்கான கதை வரணும் இல்லையா, கதை வந்து அதே மாதிரி நூறு டைம் பிச்சை எடுத்தால் நல்லா இருக்காது. இதே அம்மாவுக்கு பிச்சைக்காரன் பாட்டு உள்ள முடித்தேன் இல்லையா, அதே அம்மாவுக்கு திருப்பி கால் முடிஞ்சிச்சு, அப்போ இன்னொரு சாமியார் வராரு, நீ பிச்சை எடு சரியா போவோம் அப்படியா, இந்த எத்தனை நாள் பிச்சை எடுக்கணும், நீ போன டைம் வந்து 40 எடுத்தியா இப்போ 1968 அப்படின்னு சொன்னால் பிச்சை எடுக்கணும். அப்புறம் அந்த டைமில் லைஃப் ஒய்ஃப் வந்துட்டா எனக்கு லவ் பண்ண முடியாது, வேறு ஏதாவது செட் பண்ணி லவ் பண்ணணும், அதுதான் மக்களுக்கு பிடிக்காது ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணுறது, நிறைய பிரச்சனைகள், இப்போ ஒய்ஃபை கொல்லணும், அந்த பொண்ணு செத்தாக தான் அந்த இவருக்கு வந்து இன்னொருத்தர் லவ் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ண முடியும், இவ்வளோ பண்ணி அந்த பிச்சைக்காரன் பாட்டு எடுக்கணும். மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பிச்சைக்காரன் பாட்டு ஒன்று எதிர்பார்த்து வந்தேன், கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் ஒன்று எதிர்பார்த்தோம், ஒன்று எப்படி எதிர்பார்க்குறது இனிமேல், அது புழிஞ்சு உறிஞ்சாச்சு அந்த படத்தை. ஸோ அதே மாதிரி சரி வேறு பொண்டாட்டி வேறு அம்மா அப்படின்னு போனாலும் நல்லா இருக்காது, அப்படி சம்மந்தம் இல்லாமல் அதே சமயத்தில் அந்த வேல்யூஸ்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுன்றதுக்காக ஒரு சரியான நாட் அமையலை எனக்கு அந்த டைமில். பிச்சைக்காரன் ஒன்று வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்ததுனால ஓடிடுச்சு எல்லாருக்குமே, இப்போ எதிர்பார்ப்போடு வரதுனால அவங்களுக்கு பெருசாக ஒரு ஐடியா சொல்லணும், ஒரு விஷயத்த ட்ராவல் பண்ணுன்றதுக்காக நம்ம துபாயெலாம் போய் கொலை பண்ணி கதை எங்கேயெல்லாம் கொண்டு போயிட்டு வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னது டிமானடைசேஷன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை வந்து பின்னாடியே வாழ் மாதிரி ஒட்டிக்குச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் எடுத்தப்போ வந்துட்டு 500 ரூபீஸ் அண்ட் 1000 ரூபீஸ் வந்து பேன் பண்ணாங்க, இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே 2000 ரூபாய் நோட்டு செல்லாது. இந்த தவளை தன்வாயாலே கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னாச்சுன்னா படம் ரிலீஸ்க்கு 2 டேஸ்க்கு முன்னாடி ஹைதராபாத்தில் இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அப்போ சொன்னீங்களே நடந்துச்சேன்னு சொல்லும்போது, நான் அப்போ சொன்னது சரியாக பண்ணலங்க, நான் 2000 ரூபீஸை சேர்த்து சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இப்போது நான் கேட்குறது எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் ஓகே, அது பொதுமக்கள் பாதித்தாங்களா, பெரிய லெவலில் பிளாக் மணி தான் பாதிச்சுதான்னு சொல்லி சொல்லணும், கேட்கும்போது பொதுமக்கள் யாரும் பாதிக்கலை, நீங்கள் யாராவது பாதிச்சிருக்கீங்களா 2000? நம்ம யாருக்கும் ஒன்று, நமக்கு இன்க்ளூடிங் மீ யாருக்கும் பாதிப்பு கிடையாது இல்லைப்பா, நம்மளாம் சூப்பர். ஸோ இந்த டைம் டிமானடைசேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சார் மியூசிக்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டீங்களா சார்? பெரிய பிரேக் ஏன் சார்? டைம் இல்லாமல் போயிடுச்சு நடுவில் சார், அது ஆல் பண்ணுறோம், அதாவது இசை ஞானி அப்புறம் ஐயா ரகுமான் அப்படிலாம் வந்து கொண்டாடுறப்போ சார் உங்களுக்குன்னு தனி ஒரு ஃபேன், வி லைக் யூ சார், வி அடோர் யூ. இப்போ அது ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக, இனிஷியலாக புரிஞ்சிக்கல. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் அந்த பாட்டுலாம் வைப் ஆச்சுன்னு சொல்லும்போது, கொரோனா டைம்லலாம் ஏதோ சொல்கிறாங்க பெருசாக எடுத்துக்கல. ரீசெண்டாக தான் வந்து போஸ்ட் கொரோனா வந்து யூத் மத்தியில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் கிடச்சிருக்கு, வைப் இது பேர்னா இது கான்சர்ட் விரும்புகிறாங்க. சரி எப்போ சார் உங்கள் கான்சர்ட்? அதுவும் வந்து ஆஃபீஸில் வந்து கேள்வியாக என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே படப்படப்படம் இந்த மாதிரி கேள்வி, இன்னும் 3-4 மந்த்ஸ்லேருந்து உலகம் ஃபுல்லாக நம்ம கான்சர்ட் பண்ணுறோம். வெரி நைஸ், ஒரு சமையான விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி யூ அண்ட் விஜய் சார் வெரி க்ளோஸ் இல்லையா, ஸோ வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக, டைம் தான் எல்லாமே டிசைட் பண்ணணும். ஓகே, நானும் இப்போ ஆக்டிங்கில் பிஸி ஆகிட்டேன், ஆக்டிங்கில் மட்டும் எடிட் பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கன்றதால், ஆனால் பண்ணணும் ஆசை, ஏன்னா சில மியூசிக் வந்து என்னால் எனக்கு பண்ண முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடிச்சா தாங்க மாட்டேன் புலி வரும்போது, அதெல்லாம் என் படத்துக்கு நான் தெரிஞ்சால் கூட பண்ண முடியாது, ஏன்னா நான் பண்ணுற சூஸ் பண்ணுற கதை அப்படி கிடையாது. நானும் வந்து நான் அடித்தா தாங்க மாட்டேன்னு பாடினா நல்லா இருக்காது ஆக்சுவலாக, என்னோடய மீட்டரே வேறு, ஆனால் எனக்கு தெரியும் என்ன எனக்கு என்ன அவங்களுக்கு என்னன்னு தெரியுன்றதுனால, அப்படிப்பட்ட மியூசிக் வந்து எனக்கு பண்ணி வர வாய்ப்பு இல்லை, தனியாக ஆல்பம் போட்டாலும் அது ரீச் அதிகமாக இருக்காதுன்றதுனால அவரை மாதிரி பெரிய ஸ்டார்ஸ்க்கு பண்ணுறது ரைட்டு தான். பட்டு சோஃபார் நான் பிஸியாக இருந்தேன், என்னோடய என்னை நிரூபிக்கிறதுக்காகவே கொஞ்சம் அந்த ட்ராவலில் பிஸி ஆகிட்டேன், இதுக்கப்புறம் பண்ணணுன்ற பிளான் இருக்குது, அட்லீஸ்ட் 1 மூவி a year. விஜய் ஆண்டனி சார் வந்து மியூசிக் டிரெக்டராக இருந்தால் கூட யாருடைய மியூசிக் வந்து அதிகமாக கேட்பீங்க? ராஜா சார். ஓகே, முன்னாடி வளர்ந்த விதமே அங்கேருந்து தான் வந்துச்சு, இப்போ ஐ எம் ஓப்பன் டு எவ்ரி திங்.
அண்ட் அதே மாதிரி ஒரு சீரியஸ் நோட்டில் வந்து பாலிடிக்ஸில் உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? பாலிடிக்ஸ் வந்து இல்லாமல் யாருமே எந்த ஊர்லேயும் காலங்காலமாக பாலிடிக்ஸ் இருந்து தான் இருக்கு. ராஜா ராஜ சோழன் பண்ணாத பாலிடிக்ஸா? அதுக்கு முன்னாடி முதல் மன்னர் யார்? இந்தியாவின் முதல் மன்னர். எல்லாமே அரசியல் தான். அரசியல்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தரோட தலை கட்டளையின் கீழ் எல்லாம் செயல்பட்டால் தான் வந்து ஹார்மனி இருக்கும். ஆளுக்கால விருப்பத்துக்கு பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரோடு இங்கேருந்து இங்கே போடுறேன்னுவான், இவன் இங்கேருந்து அப்படி போடுறேன்னுவான், ஆளுக்கால ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கட்டுக்கோப்பில் வந்து ஒரு சொசைட்டி இருக்காதுன்றதுனால ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுத்தது தான் நம்ம இப்போ சிஎம் பிஎம் எல்லாமே. ஸோ பாலிடிக்ஸ் பண்ணுறது வந்து அவங்க இல்லை, நாம தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.